ஜூன் 12ஆம் தேதி கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக திரையினில் பார்க்கிறோம். சொந்த ஊர்களுக்கு சென்றிருக்கக்கூடிய பொதுமக்கள் மாணவ மாணவியர்கள் ஆங்காங்கே செல்வதற்கு ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். 2023ஆம் வருடம் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை முடிந்து வரும் 12ஆம் தேதி அன்று பள்ளிகள் திறக்க இருப்பது மற்றும் வார இறுதி நாட்களான 9ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையிலான வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 தினங்களில் கூடுதலாக பயணிகள் தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளும் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் முக்கிய இடங்களில் இருந்து வார இறுதி நாட்களில் சென்னைக்கு வர 650 சிறப்பு பேருந்துகளும் அதே போல பல்வேறு இடங்களில் இருந்து கோவை மதுரை திருநெல்வேலி திருச்சி போன்ற இடங்களில் இருந்தும் வந்து பெங்களூருக்கு போன்ற பகுதிகளுக்கு செல்ல கூடுதலாக 850 சிறப்பு பேருந்துகள் என இயக்கப்படும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக 1500 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் தங்களது பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு முன்பதிவு செய்து பயணத்திட போக்குவரத்து கழகம் சார்பில் வந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு பேருந்து இயக்கத்தினை அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதே போல அந்த சிறப்பு பேருந்து இயக்கத்தை கண்காணித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படவும் வந்து அதிகாரிகள் முழு அளவில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.